வீரபத்ராய நீலகண்டாய மகாதேவாய சகல. எங்கிருந்து வந்துருக்கிற நீ? டுவாகர் சாமியா? நானும் இமை மேலதான் வந்திருக்கிறேன். நானும் அங்கிருந்து தான் வந்து மேல சாமியா. நான் என்ன மனசில் நினைச்சுன்னு நான் சொல்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய். என்னடா சைனாக்கார நாய்களே, கழுதைகளே, நீங்க நாசமா போக, நாமதோலா போக, குடிச்சவரா போக, உன் சைன நடை அழிஞ்சு போக அப்படின்னு நினைச்சா இல்லையா மகனே? ஆமா சாமி, நான் மனசில் நினைச்சத நீங்க கரெக்டா சொல்றீங்க. சாமி சொல்லு பகவான். காசு பணம் இல்லைனாலும் சரி வாழ்ந்துடலாம், வாழ்ந்துடலாம். ஆனா சோறு இல்லாத வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. நீங்க வந்துருக்கீங்க, எங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நல்லது செய்யும். நான் இமயமலை வந்து உங்க மக்களை காக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்வேன் சாமி. வந்தது வந்து சிறைபச்சு நீ வந்து விட்டீர்கள். சொல்லுங்க மக்களுக்கு என்ன செய்கிறீங்க நீ சொல்லுங்க. இந்த கொரோனாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யவே நான் வந்திருக்கேன். இந்த சைனாக்கார சோறு தின்னாங்களா பீச்சு தின்னாங்களா, இந்த நோய் எப்படி கொண்டாந்து இந்தியாவில் பரப்ப விட்டாங்க? சைனாக்கார நண்டு, பாம்பு, எறும்பு, கழுத, பன்னி, எருமா, மாடு, பூனை, பல்லி, கர்ப்பாம்பூச்சி, வவாலெல்லாம் தின்னுட்டு உருவானதா இந்த கொரோனா. தமிழ்நாட்டில் இருக்கிற மீன்கள்லாம் கம்மங்கஞ்சி, சோளக்கூழு, மொட்டமாவு கூழு இதெல்லாம் தின்னு வாழ்ந்துருக்கான். ஆனா அந்த சைனாக்கார இந்திய தின்னால அந்த தின்னுட்டு அந்த கொரோனா வைரஸ் வர வச்சிருக்கான். இமயமலையில இருந்து வந்திருக்கிறீங்க நீங்க, எங்களுக்கு நல்லது கெட்டது ஒரு அனுகூலம் கொடுத்து, எங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து, துன்பத்தெல்லாம் நீக்கி, எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நீக்கி நல்லதா கொடுங்க சாமி. ஒரு கல்யாணம் போகல, ஒரு சாவு போகல, என்ன ஒரு நல்லது கெட்டது ஒரு கோயில் கோலம் மக்களுக்கு கோயிலும் மூடி வைக்கிறோம். நாங்க என்ன பண்றது சாமி? நாங்க எங்க போய் நாங்க தலைய முட்டிக்கிறது? நாங்க எங்க போய் எங்க தலைய ஒடிச்சுக்கிறது? நாங்க சாமி இமயமலையிலிருந்து வந்திருக்கீங்க. எங்களுடைய குறையும், எங்களுடைய கஷ்டத்தையும், எங்க துன்பத்தையும், எங்களுடைய பயிற்சியும் நான் உங்க கலக்கல் முனி பேசுறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, மிக்க மிக்க நன்றி. நான் முதல்ல காந்தி நகர் மக்களுக்கு அந்த பெண்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ நல்ல பப்ளிசிட்டி ஆகணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா இந்த சேனலில் பார்த்தவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக.